என்னடா லவ் இது, திங்கக்கிழமை பார்த்த செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண புதன்கிழமை டிராப், ஏதோ கார்பரேஷன் ஆபீஸ்ல காசு தரல மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 முடிஞ்சிருச்சு. வெல்கம் டு தி தமிழ் டாக்கீஸ் டாட் நெட். இன்னைக்கு நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராஜமுருகன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ஜோக்கர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜோக்கர் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற பாப்பிரெட்டிப்பாளையம் பகுதியில் எங்கே தப்பு நடந்தாலும் சரி அதை தட்டி கேட்கறதுக்காக தன்னைத்தானே ஜனாதிபதினு சொல்லிட்டு தெரிகிற மன்னன் அப்படிங்கிறவர் உள்ளே இறங்கிடுவார். அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே போராட்டத்தில் குதிச்சிருவார். இப்படிப்பட்ட மன்னன் எப்படி ஜனாதிபதி ஆனார், ஜனாதிபதி ஆன பிறகு அவருக்கு என்னாச்சு அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. இந்த கதையை கேட்ட உடனே இது என்ன இவ்வளோ செயற்கையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கெல்லாம் தோணலாம். ஆனால் படத்தை பார்த்தோம்னா முழுக்க முழுக்க யதார்த்தமாகவும் இயற்கையாகவும் நம்பும்படியான காட்சிகள் மட்டுமே வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்ம வாயாலே சொல்ல வச்சது தான் இந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம். இந்த படத்துடைய போஸ்டரையும் விளம்பரத்தையும் பார்த்தாலே தெரியுது இது ஒரு ஆர்ட் ஃபிலிம்னு. ஆர்ட் ஃபிலிம்னா அளவுக்கு அதிகமாக பொறுமையை சோதிப்பாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து போய் உள்ளே உக்காந்தா கரணம் தப்புனா மரணன்ற மாதிரி ஒரு இம்மி பிசகுனா கூட ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலை கொடுத்துருக்கூடிய இந்த படத்தை ஒரு துளி கூட யதார்த்தம் கெடாமல் முழுக்க முழுக்க பொழுதுபோக்கு படமாக கொடுத்துருக்காங்க. படம் முழுக்க சாட்டையடி வசனங்களாக எழுதியிருக்காங்க. அதில் பல வசனங்கள் நம்மளே கூட திருப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதை நம்மளே ஏற்றுக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த படத்துடைய நிறைகள் அப்படின்னு சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். குறிப்பாக சொல்லப்போனால் நடிப்பு, தொழில்நுட்ப விஷயங்கள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். குறை அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த படத்துடைய நிறைகளை வச்சு பார்க்கும்போது அந்த குறைகளை பெருசாக பொருட்படுத்த வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் இந்திய அளவில் மட்டும் இல்லை உலக அளவுலேயும் நிறைய விருதுகளை வாங்கி வாரி குவிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு படம் தான் இது. எல்லா தகுதியும் உள்ள படம். இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னால் இந்த படத்தை நம்ம ஆதரிக்கணும். அதே போல் இப்போ அன்றாட நம்ம பேப்பரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற டிராஃபிக் ராமசாமி, ஃபியூஸ் மனுஷ், சகாயம் ஐஏஎஸ், இந்த மாதிரியான ஆட்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி படத்தை கட்டாயமாக நம்ம எல்லோரும் போய் தியேட்டரில் பார்க்கணும். இதை ஏன் சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படம் ஒரு ஆர்ட் ஃபிலிமு, இது ஒரு சாராருக்கு தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்களாக ஒரு கற்பனை பண்ணிக்காதீங்க. இந்த படத்தை போயிட்டு கட்டாயமாக உங்கள் குடும்பத்தோடு பாருங்கள். எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், இதை மிஸ் பண்ணிடாதீங்க. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே இல்லை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். என்னடா லவ் இது, திங்கக்கிழமை பார்த்த செவ்வாய்க்கிழமை ப்ரொபோஸ் பண்ண புதன்கிழமை டிராப், ஏதோ கார்பரேஷன் ஆஃபீஸில் காசு தரல மாதிரி சும்மா எல்லா வேலையும் டக்கு 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 முடிஞ்சிருச்சு.